ஐஸ்கிரீமா ரோஸ் மில்கா இல்ல மில்க் ஷேக்கான்ற மாதிரியே கொடுக்கறாங்க. நல்லா இருக்கும், சுவையா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். இந்த ரேட்டுக்கு வந்து எங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியும். நல்லா இருக்கு, திட்டம் வரும். இந்த வெயிலுக்கு இந்த ரோஸ் மில்க் குடிச்சீங்கன்னா நல்லா ஒருத்து. ஹலோ, வணக்கம் நேர்களே, வெல்கம் டு அவர் சேனல் புளிப்பு முட்டாய் வித் மீ கண்ணன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோங்க. ஸோ யோசிச்சோன்னே நிறைய பேர் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ண ஃபஸ்ட் விஷயமே பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் ராஜான்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் குடிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரோஸ் மில்க் ராஜான்னு ரோஸ் மில்க் இருக்குது, அதுதான் ஸ்பெஷல்ன்றது தெரிஞ்சிச்சு. அந்த ரோஸ் மில்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ, சாப்பிட்டு சொல்கிறேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நான் இந்த கடைக்கு வருவேன், ரோஸ் மில்க்கு தர்பூசணி எல்லா ஜூஸும் குடிப்பேன். நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும், நல்ல டேஸ்டிங்காக இருக்கும். நீங்களே எல்லோரும் வந்து இந்த கடையில் வந்து குடித்து பார்த்து சுவைங்க. ரெகுலராக இங்கே வராச்ச இங்கே வந்து ரோஸ் மில்க் சாப்பிட்டு தான் போவேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டு இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, திக்காகவும் இருக்கும். ஐஸ்கிரீமா ரோஸ் மில்க்கா இல்லை மில்க் ஷேக்கான்ற மாதிரியே கொடுக்குறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கீங்க. ஹை வியூவர்ஸ், நான் அந்த கடைக்கு ஒரு 3 மாதமாக வந்துகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ரோஸ் மில்க் இவர் தான் ராஜா, வேறு லெவலில் இருக்குது ரோஸ் மில்க். இந்த வெயிலுக்கு இந்த ரோஸ் மில்க் குடிச்சிங்கன்னா நல்லா ஒர்த்து, ரேட் ரொம்ப சீப்பு. மற்ற எங்கே போனாலுமே இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டியும் கிடைக்காது, குவாலிட்டியும் கிடைக்காது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள், குவான்டிட்டியும் இட் வில் பி வெரி குட், இட்ஸ் ஆல்சோ டேஸ்டி. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ரஷ் பயங்கரமாக இருக்கும். வெரி யம்மியஸ்ட் ஷாப் இன் திஸ் லோக்கல் ஸ்பேஸ். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ரோஸ் மில்க் ராஜா அப்படின்ற கடைக்கு வந்தோம்னு சொன்னோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இருக்குது. இந்த ஸ்பெஷலில் ஃபஸ்ட்டே சொல்லணும், ரோஸ் மில்க்ன்றது ரொம்பவே ஸ்பெஷல். அதை தாண்டி இன்னொரு 2 ஷேக்ஸ் ஆக்சுவலாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இந்த ரோஸ் மில்க்கை குடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான கடையில் ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரியே இல்லைங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் எல்லா கடையிலையும். பட் ஆனால் இங்கே ஸ்பெஷலே அப்படி என்னன்றது பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க இருக்குது. இந்த ரோஸ் மில்க் செய்கிற முறை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால் வந்து நார்மலான பாலும் இல்லை, கறவை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலை வந்து பாயில் பண்ணிக்கிறாங்க. பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை தான் வந்து வெட்டி போடுறாங்க. இதில் ஐஸ்லாம் வந்து தனித்தனியாக ஐஸ்லாம் போடுறது கிடையாது, அந்த பாலை தான் வந்து கட் பண்ணி இதில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறாங்க, சக்கரை கொஞ்சம் தேவையான லிமிட்டில் போட்டுட்டு அவ்வளோதாங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இது ஊற்றும் போதே வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ரோஸ் மில்க் இருக்கிற மாதிரி இல்லவே இல்லைங்க, செம்ம கட்டியாக இருக்குது. இதோட அந்த திக்னஸ் தான் வந்து இதோட ஸ்பெஷலு. அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தெரியுது. அண்ட் பாலோட டேஸ்ட் வந்து தனியாகவே வந்து இந்த ரோஸ் மில்க் நல்லாவே தெரியுது. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம குடிக்க போகிற ஷேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் பாப்கார்ன். ஸோ கேரமல் பாப்கார்னை டேஸ்ட் பண்ண வேண்டியதான். தேட்டருக்கு போனோன்னா வந்து நம்மளுக்கு பாப்கார்னோட ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி தான். இந்த ஜூஸை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பாப்கார்னோட ஸ்மெல் வந்தது. நம்ம குடிச்சு பார்க்கும்போது டேஸ்ட்லேயும் அந்த பாப்கார்ன் ப்ளஸ் அந்த கேரமலோட டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் மில்க் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான், இந்த கேரமல் பாப்கார்னும் ரொம்பவே வந்து திக்காக இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும், கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணியே பார்க்கணும் நம்ம. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தாங்க. பால் வந்து அந்த கறவை பாலுன்றது, அந்த பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலை உடச்சி போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து
கேரமலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிரப்பு அவங்க வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் சிரப்பை. அந்த சிரப்பு ஊற்றுறாங்க, பாப்கார்ன் சிரப்பு. அதுக்கப்புறம் கேரமலுக்காக இன்னொரு சிரப்பு ஊற்றுறாங்க. இந்த ரெண்டு சிரப்பையும் தூக்கி போட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்க. அடித்து நம்மளுக்கு திக்காக கிடச்சது தான் இந்த கேரமல் பாப்கார்ன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் அல்வா மில்க் ஷேக். இதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணுற வேண்டிய தான். டேஸ்ட் உண்மையாகவே வந்து வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் பாதாம் ஜூஸ் வந்து ஆல்ரெடி ரோஸ் மில்க் குடித்த மாதிரி எல்லா இடத்துலையும் கடையில் குடிச்சு பார்த்துப்பீங்க பாதாம். ஆனால் அது கூட அல்வா போடுற டேஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியல, ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பேர் கேட்கும்போது. அண்ட் மோரோவர் வந்து இது குடிச்சு பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம் அல்வா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. இதில் அந்த ரோஸ் மில்கில் பார்த்த மாதிரியும் சரி, நம்ம வந்து பாப்கார்ன் கேரமல் பாப்கார்னில் பார்த்த மாதிரியும் சரி, திக்னஸ் வந்து எல்லாமே ஒரே இதுதாங்க. நல்லா திக்காக ஐஸ்கிரீமா இல்லைனா வந்து இது வந்து ஒரு ஜூஸா இல்லை மில்க் ஷேக்கா அப்படின்றதே வந்து நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியல அப்படின்ற லெவலில் தான் இருக்குது இந்த திக்னஸ்ஸு. டேஸ்ட் வைஸ் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து இந்த பாதாம் அல்வா வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பேரையும் கேள்விப்படுறேன். அட் த சேம் டைம் இதை டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாதாமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து ஒரு சிரப்பு வச்சுருக்காங்க. அந்த சிரப்புக்கு அப்புறமா அல்வா, உண்மையாகவே ஒரிஜினல் அல்வாவை தான் உள்ளே தூக்கி போடுறாங்க. இந்த அல்வாவை போட்டு இந்த பாதாம் போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சக்கரை ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், பால் அதே மாதிரி தான் போட்டு கலக்கிறாங்க. வெளியே வந்த இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த பாதாம் அல்வா ஷேக்கு. நான் குடித்த மூணு மில்க் ஷேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக் மட்டும் இல்லை, இங்கே ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது, ரியல் ஃப்ரூட் பேஸ்டு ஜூஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ரேட் வந்து ரொம்பவே கம்மிங்க. நான் குடித்த மில்க் ஷேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 ருபீஸ், ஒரு 30 ரூபாய்க்கு இவ்வளோ தரமான மில்க் ஷேக் அப்படின்றது ரொம்பவே வந்து பெரிய விஷயம். அதுவும் வந்து இந்த ரோஸ் மில்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து திக்காக இருந்ததுங்க. ரோஸ் மில்க் மட்டும் இல்லை, நான் குடித்த மூணு மில்க் ஷேக்ஸுமே செம்ம திக்காக இருந்தது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வேறு என்னெல்லாம் வந்து ஸ்பெஷல் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. அண்ட் ஃப்ளேவர் வைஸ் பார்த்திங்கனாலும் நிறைய இருக்குது, கேரமல், பபுள் கம், நிறைய ஃப்ளேவர்ஸ் விதவிதமாக வச்சுருக்காங்க. இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கடையை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம கடையில் இருக்க ஒரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். நம்மளுக்கு நிறைய ஃபேமஸ் மில்க் ஷேக் இருக்குது, எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக பாங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பிடிக்கும். தேங்க்யூ. அவ்வளோதாங்க அவர் சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மிங்க. ஆனால் கம்மியான ரேட்டுக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டு குவாலிட்டி, அதுவும் வந்து அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கோட திக்னஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை வயலில்ங்க. மதுரை வயல் ரேஷன் கடை ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ராஜா அப்படின்ற ஒரு போர்டே இருக்கும், அதுதான் நம்மளோட கடை. நம்ம கோயம்பேட்லேருந்து மதுரை வயலுக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை தாண்டினோடவே ஒரு மாலை கடை இருக்குங்க. மாலை கடைக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடை ரோஸ் மில்க் ராஜா. இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துல இருந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Tata Baba from Kannan. Bye bye. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.